ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட ஒரு அப்டேட்டான ஒரு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் பிரான்ச் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லிங்க் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்லேயே எப்படி செக் பண்ணலாம், ஸோ அதோடய ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தாலும், ஸோ இப்போ பிரான்ச் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தாலும், ஸோ லிங்க் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவ் ப்ரூஃபாக நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து நான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்கிங் நெட் பேங்கிங் மூலமாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூசர், அதாவது நெட் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கே யூஸ் பண்ணலை அப்படின்னா கூட, ஸோ நான் அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இன்டர்நெட் பேங்கிங் நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்தோம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நம்மளுடைய ஆதார் கார்டு எப்படி லிங்க் ஆகிட்டா அதோடய ஸ்டேட்டஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம க்ரோம் ப்ரௌசர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் அப்படிமாதிரி தான் சர்ச் பண்ணிக்கலாம், அதாவது இந்தியன் நெட் பேங்கிங் அப்படிமாதிரி தான் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ண அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கொடுத்துருப்பாங்க, இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் அப்படிமாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பேஜ் அப்படிமாதிரி தான் இப்படி தான் இருக்கும், லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படிமாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணது உங்களுடைய சிஎஃப் நம்பர், அதாவது ஆல்ரெடி பார்த்து நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, அதோடய யூசர் ஐடி. யூசர் ஐடி அப்படின்னா உங்களுடைய சிஎஃப் நம்பர் தான். ஸோ உங்கள் பாஸ்புக்கில் சிஎஃப் நம்பர் அப்படிமாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா கஸ்டமர் ஐடின்னு இருக்கும். ஸோ அந்த சிஎஃப் நம்பர் பார்த்து நம்ம என்டர் பண்ணிவிட்டு, ஸோ கேப்சா கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பேஜில் உங்களோட பாஸ்வேர்ட், அதாவது லாகின் பாஸ்வேர்ட் பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ லாகின் பண்ணது உங்களுக்கு ஹோம் பேஜ் பார்த்தனா அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஹோம் பேஜில் ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தனா கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப் சைட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஒன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரொஃபைல், ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பேஜில் என்டர் ஆனதும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் அப்படிமாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்களுடைய சிஎஃப் நம்பர் அண்ட் உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ், ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதாவது ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படிமாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க கொடுத்துருப்பாங்க, அந்த ஆதார் டீட்டெயில்ஸில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் பார்த்தா செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ செலக்ட் அக்கௌண்ட் அப்படிமாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் பார்த்தா நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் பார்த்தா செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நோ ஆதார் இஸ் சீடிங் டு தி அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு தான் வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரோட ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இருக்கா, அதாவது லிங்க்கில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலமாக, ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் பிரான்ச் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தாலும், ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.